ஃபோனிக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு டேபரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். இந்த ஆண்டு பஞ்சாங்கப்படி 21/3/2022 பங்குனி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை பகல் சுமார் 3:13 அளவில் சாயாகிரகமான ராகு ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்திலிருந்து மேஷராசி கார்த்திகை 1ஆம் பாதத்திற்கும் கேதுவானவர் விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்திலிருந்து துலாம் ராசி விசாகம் 3ஆம் பாதத்திற்கும் பேச்சியாகிறார்கள். பொதுவாக நவகிரகங்களில் ஒரு ராசியில் அதிக மாதங்கள் சஞ்சரிக்கும் அசுப கிரகங்களான சனி ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாகும். அவை மனதில் அஞ்சலங்களையும் இன்பத்தை குறைத்து துன்பத்தையும் ஏற்படுத்த வாய்ப்புண்டு. எனவே இக்கிரகங்கள் அதன் கடமைகளை அவை செய்யும் போது நாம் நமது கடமைகளை கர்மாக்களை செய்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக அஞ்சியோ வருத்தப்பட்டோ நோ யூஸ். இக்கிரகங்கள் ஜனன ஜாதக நன்னிலைகளை பொறுத்தும் கோச்சார கிரகங்கள் இருக்கும் பாவங்களை பொறுத்தும் நன்மை தீமைகளை வாரி வழங்குகின்றன. இது பாதி அது பாதி என மனிதனுக்கு நல்ல தீய பலன்களை நிர்ணயம் செய்கின்றன. எந்த ஒரு பாவத்தில் ராகு கேது சஞ்சரிக்கிறார்களோ அந்த பாவ பலனை அது நன்மையோ தீமையோ மிக அற்புதமாக செய்ய வல்லவர்கள் ஆகிறார்கள். கோச்சார ரீதியாக 1, 2, 4, 5, 8, 9 ஆகிய பாவங்களில் சஞ்சரிக்கும் சாயாகிரகங்கள் இருவருமே ஜாதகருக்கு இன்னல்களையும் இளைஞல்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தரவே செய்வார்கள். ஆனால் மற்ற கிரகங்களின் நன்னிலைகளை பொறுத்து நன்மை தீமைகள் கூடலாம் குறையலாம் என்று ஆறுதல் கொள்வதே புத்திசாலித்தனமாகும். பொதுவாக தீய கிரகங்களால் ஏற்படும் ஜோதிட பெயர்ச்சி பலன்கள் ஜாதகரை பயமுறுத்தவோ அல்லது கவலை கொள்ளவோ செய்வதற்காக அல்ல. இந்த பலன்கள் மூலமாக அவர்கள் வரும் காலங்களில் எச்சரிக்கை உணர்வுடன் இருந்து கொள்வதற்கே சொல்லப்படுவதே ஆகும். ராகு காயத்ரி. ஓம் நகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். கேது காயத்ரி. ஓம் அஸ்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத். இனி ராகுவால் சுபபலன் அடையும் ராசிகள் மிதுனம் விருச்சிகம் கும்பமாகும். ராகுவின் பலனில் தீமை நிலை மற்றும் உலக இன்ப நாட்டம் அதிகமாக காணப்படும். எல்லா ராசிகளுக்குமான ராகுவுக்கான பொதுவான பரிகாரங்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் சிவன் கோவில் பிரார்த்தனை நல்லது. திருநாகேஸ்வரம் சங்கரன் கோவில் ஆகிய திருத்தல வழிபாடுகள் சிறப்பு. புற்றுள்ள துர்கை அம்மன் கோவிலில் எலுமிச்சை விளக்கேற்றி பால் முட்டை வைத்தல் நல்லது. ராகு காயத்ரி பாராயணம் செய்யுங்கள். மேற்கூறிய பரிகாரங்களை ராகுவுக்கு செய்வது நலம் பயக்கும். கேது பகவான் சுபபலன் தரும் ராசிகளானவர் சிம்மம் ரிஷபம் தனுசு ஆகியவை ஆகும். கேதுவின் பலனில் நன்மைகள் தெய்வீக ஆன்மீக சிந்தனைகள் இம்மை மறுமை இரண்டையும் வெற்றி பெறச் செய்தல் ஆகிய நன்மைகள் ஏற்படும். எல்லா ராசிகளுக்குமான கேதுவுக்கான பொதுவான பரிகாரங்கள் ஞாயிறுதோறும் அருகம்புல் மாலை சாத்தி கணபதி வழிபாடு சனிதோறும் பெருமாள் கோவிலில் துளசி மாலை சாத்தி பிரார்த்தனை செய்தல் அதே நாள் ஹனுமனுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடுதல் ஒரு முறையேனும் கீழ பெரும்பள்ளம் சென்று பரிகாரங்கள் கேதுவுக்காக செய்து வருதல் ஆகியவை நலம் பயக்கும். இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை காண்போமா நண்பர்களே. புத்தி காரகரான புதனை அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, கடந்த 1.5 வருட காலமாக ராகு பகவான் உங்கள் பாக்ய பாவத்திலும் கேது தைரியஸ்தானத்திலுமாக சஞ்சாரம் செய்து சிறப்பான பலன்களை வழங்கி வந்தனர். பிளவ வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் மேஷராசியான ஆயுள் பாவத்துக்கு ராகுவும் துளராசியான தனபாவத்திற்கு கேதுவும் அடுத்த 1.5 ஆண்டுகளுக்கு சஞ்சரிக்க உள்ளனர். இந்த பேச்சு மூலமாக ராகுவால் சுமாரான பலன்களை பெறுவீர்கள். கேதுவால் மத்தியமமான பலன்களையே எதிர்பார்க்கலாம். ராகு ஆயுள் பாவத்திற்கு வருகிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் தர்தரம் பயம் திகில் வதை அவமானம் துன்பம் அழுகை வழக்கு அந்நிய தேச பிழைப்பு கொடுமை
வாழ்வு, தாழ்வு, ஓடிப்போகுதல், இழத்தல், கண்டெடுத்தல், புதையல், இனாம், கொலை, கோபம், வழங்குதல், மூழ்கி போகுதல், ஞானசித்தி, அபராதம், கைவிடுதல், கை தூக்குதல், நம்பிக்கை, அவநம்பிக்கை போன்ற பலன்களை தருவதாகும். எனவே ராகு இந்த இடங்களில் இருக்கும்போது பாதிப்புகள், தடைகள், தாமதங்கள் ஆகியவற்றை தருவார். இதன் காரணமாக பரம்பரை சொத்துக்கள் மூலமாக சிலருக்கு ஆதாயங்கள் ஏற்படலாம். மந்திர ஜாலங்களை பற்றிய அனுபவங்களை பெறுவீர்கள். பிறருடைய பணம், சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம். மனைவியிடம் பூரண படுக்கை சுகம் கிடைக்கும். மிகவும் நேசிப்புக்கு உரியவர்களின் பிரிவு அல்லது நோய் கண்டங்கள் ஏற்படலாம். வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஏதேனும் தொல்லைகள் எழும். பலவிதமான நோய்கள் காரணமாக கண்டங்கள் ஏற்படலாம். வாழ்க்கையில் ஒரு இனம் புரியாத பீதி இருந்து கொண்டே இருக்கும். கோர்ட் கேஸ் வகைகளில் பிற சூழ்ச்சியால் தோல்வியும் அதன் காரணமாக இழப்புகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே எச்சரிக்கையாக இருங்கள். எந்த தொழிலிலும் முனைப்பாக ஈடுபாடு செலுத்தாதீர்கள். மருத்துவர்களாலும் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் சிலருக்கு ஏற்படலாம். சிலருக்கு காரிய தடைகளும், வீட்டில் களவு போதல் ஆகியவையும் ஏற்படலாம். ஜாதகத்தில் நல்ல நிலையில் கிரகம் அமைந்தவர்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. கார் போன்ற நவீன வாகனங்கள் வாங்குவீர்கள். பணம் பல வழிகளிலும் குவியும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். புதிய நோய்களால் வரும் காலங்களில் நோயின் தாக்கம் குறைந்தாலும் பாதுகாப்புக்காக முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி விட்டு வாழும் நிலை ஆகியவை தொடரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நம்பியவர்களை தோகம் செய்வார்கள். தொழில் வியாபாரத்தில் முழுமையான ஈடுபாடு இருந்தால் மட்டுமே போட்டிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். அடுத்து தனம், குடும்ப, வாக்கு, கல்விஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு வரும் கேது தனநிலை, குடும்ப நிலை, கல்வி நிலை ஆகியவற்றை பாதிப்புக்கு உள்ளாக்குவார். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாது. நாவை அடக்கினால் மட்டுமே நல்லது நடக்கும். கேதுவின் தனபாவ அமர்வு சிலருக்கு பணி இடமாற்றங்களை குறிகாட்டுகிறது. சிலருக்கு பொருளாதார பின்னடைவுகள் ஏற்படலாம். அன்றாட வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அன்றாட பணிகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். செலவினங்களை சரிக்கட்ட வேண்டியது வரும். பலருடன் சிலருக்கு பகை உண்டாகலாம். சிலருக்கு அன்றாட உணவுக்கே கூட சிக்கலாகலாம். நாக்கின் அடிபாகத்தில் சிலருக்கு புண்கள் ஏற்படலாம். தொழில் வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்துடன் இருக்காது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்காது. சிலருக்கு அரசு மூலம் வெகுமதிகள் மற்றும் பரிசுப் பொருட்கள் கிடைக்கலாம். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். பிறருடன் சுமூகமாக நடந்தால் பிரச்சனைகள் விலகும். மனைவியின் நடவடிக்கைகள் மகிழ்ச்சி தருவனவாயிருக்கும். தேய்பிறை போல் நாளுக்கு நாள் சந்தோஷமும் செல்வமும் குறையும். வியாபாரத்தில் உற்சாகம் குறைந்து தோய்வு நிலை காணலாம். அரசு அதிகாரிகளுக்கு கட்டளையிடும் பதிவுகள் கிடைத்தாலும் தொல்லைகளும் இருக்கும். பொதுவாக ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் நன்மைகள் அதிகம் உண்டாகும். கோச்சாரமும் கை கொடுத்தால் கேட்கவே வேண்டாம். பெண்களுக்கான பலன்கள். பதவியில் உள்ள பெண்களுக்கு அதிகாரிகள் தயவால் நன்மை உண்டு. சிலருக்கு இடமாற்றம் இருப்பும் போல் கிடைக்கலாம். கணவன்மார்களின் பரிபூர்ண அன்பை பெறுவார்கள். சுயதொழில் பிரியும் பெண்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். பெண் உயர் அதிகாரிகளால் சிலருக்கு நெருக்கடிகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. சுய முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் தீட்ட வேண்டிய காலமாகும். தங்கள் முழு திறமைகளையும் வெளிக்காட்டுவீர்கள். அறிவுத்திறன் பெருகும். ஒரு சிலருக்கு கல்வியில் கவனம் செலுத்த முடியாத நிலையும் ஏற்படலாம். ஆன்லைன் கல்வி பாடங்களை கவனமாக படித்தல் வேண்டும். உலகக்கோப்பை கிரிக்கெட், முகநூல், வலைதளங்களில் புதுப்பொழுதை கழித்தல் ஆகியவற்றை விட்டுவிட்டு படிப்பின் மீது கவனம் செலுத்தினால் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறலாம். கலைஞர்களுக்கு மக்களின் ரசனைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்வது சிறப்பு. உங்கள் திறமையும் புகழும் அப்போதே அதிகரிக்கும். இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படாதீர்கள். வரும் ஒப்பந்தங்களில் கையெழுத்துவிடுவது உசிதம். அப்போதுதான் உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள முடியும். சக நடிகைகளிடம் இருந்து விலகியே இருங்கள். கிசுகிசுக்களால் மன வருத்தமும் மன அழுத்தமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பரிகாரங்கள். பிறகு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது
சிறப்பு. துயர்கள் அகலும். சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது சிறப்பு. திருப்பதி அருகில் உள்ள காளகஸ்தி, கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் ஆகிய ஸ்தலங்களுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள். கேதுவுக்காக கீழ்பெரும்பள்ளம் சென்று வழிபடுவது சிறப்பு. சங்கரன் கோயில் சென்று அங்குள்ள புற்றுக்கு பால் பழம் வைத்து வழிபடுங்கள். சங்கரனைனார் கோமதியம்மாளை தரிசிப்பது சிறப்பு.